தமிழக அரசோட மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல ஜாப் வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுல அறிவிச்சிருக்கிற வேகன்சி எல்லாமே தமிழக அரசோட நிரந்தர வேலை. டோட்டலா 242 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு நீங்க வந்து ஆன்லைன் மூலமா தான் அப்ளை வந்து பண்ணணும். கடைசி டேட் வந்து பாத்தீங்கன்னா 26/3/2020 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்னெல்லாம் போஸ்டிங் இதுல வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 78 வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க. 37,700 இருந்து 119,500 வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் 70 வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க. 37,700 இருந்து 119,500 சாலரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. 38 வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க. 19,500 இருந்து 62,000 வந்து சாலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைப்பிஸ்ட் 56 வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க. 19,500 இருந்து 62,000 சாலரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 242 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வைஸ் எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே இங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப்புக்குனான ஆன்லைன் கடைசி டேட் வந்து பாத்தீங்கன்னா 26/3/2020 பேமெண்ட் கடைசி டேட் வந்து பாத்தீங்கன்னா 26/3/2020 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்குன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டேட் அண்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்ல உங்களுக்கு வந்து லேட்டா வந்து இன்டிமேஷன் பண்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 12/2/2020 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி அருந்ததியர் எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 18-35 வயசுக்குள்ள இருக்கணும். அதர் கேண்டிடேட் எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து 18-30 வயசுக்குள்ள இருக்கணும் சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் பிடோக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த அதிகபட்ச ஏஜ் லிமிட்ல இருந்து ஒரு 2 வருடம் வந்து கூடுதலா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூ கேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகபட்ச ஏஜ் லிமிட்ல இருந்து ஒரு 10 வருஷம் வந்து கூடுதலா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டர்விஸ்மெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்விஸ்மெண்ட்லயே உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்சி அருந்ததே எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 53 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 48 வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்குண்டான கல்வி தேதி இப்போ நம்ம வந்து பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இதற்குண்டான கல்வி தேதி நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இதோட சேர்த்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி இன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எம்டெக் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முடிச்சவங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் இதற்குண்டான கல்வி தேதி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அல்லது பயாலஜி அல்லது சுவாலஜி அல்லது என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி அல்லது என்விரான்மெண்டல் சயின்ஸ் அல்லது என்விரான்மெண்டல் டாக்ஸியோகாலஜி அல்லது மைக்ரோபயாலஜி அல்லது மேரின் பயாலஜி அல்லது பயோ கெமிஸ்ட்ரி அல்லது அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அல்லது அப்ளைட் கெமிஸ்ட்ரி அல்லது பாட்டனி முடிச்சவங்க இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இதற்குண்டான கல்வி தேதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். இதோட சேர்த்து நீங்கள் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ மினிமம் வந்து ஒரு 6 மாச கோர்ஸாக வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து கேட்டுக்கலாம் இதற்குண்டான கல்வி தேதி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். இதோட சேர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து ஹையர் கிரேட் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். இந்த டைப் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ல நீ வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸாக ஒரு 6 மாசம் வந்து கோர்ஸ் மினிமம் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்குனான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேஜில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் வந்து இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 87.8% வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அண்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிங் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அண்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ 12.2% வந்து இந்த மேக்ஸிமம் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 100% வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்குனான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்ல வந்து இருக்கும். கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் வந்து இருக்காது, ஒன்லி வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு போஸ்டிங்க உண்டான சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 7 போனீங்கன்னா இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். சிலபஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சு பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 37 மாவட்டங்களையும் இந்த எக்ஸாமினேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு உண்டான ஃபீஸ் வந்து 500 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்சி அறிஞர் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது இந்த ஃபீஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக கட்டணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் dnpcp.gov.in அப்படின்னு சொல்லிட்டு இந்த இணையதள முகவரியில் போயிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக அப்ளை வந்து பண்ணணும். ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை ஆன்லைன் சொல்லி இந்த பேராகிராஃப் நீங்கள் வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், என்ன எப்படி ஃபீஸ் நீங்கள் வந்து கட்டணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் 10 அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் நீங்கள் வந்து படிச்சு பார்த்ததுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வைஸாக உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் 11 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே படிச்சு பார்த்ததுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.